அஇஅதிமுக சிறுபான்மை பிரிவு சார்பாக ஏழாம் ஆண்டு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் விழா மற்றும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இவ்விழா முருகன்குறிச்சி அண்ணா திடலில் வைத்து நடைபெற்றது. விழாவிற்கு அஇஅதிமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் எம்ஜிஆர் மணி என்ற கிறிஸ்டோவர் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக அதிமுக திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளர் திரு தச்சையன் கணேசராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார். செயலாளர் சிவா, பொருளாளர் ரவி மற்றும் முத்தையா, சங்கரன், கருப்பசாமி, ஆறுமுகம், ராமகிருஷ்ணன், புஷ்பராஜ் உட்பட அதிமுகவினர் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் 200 நபர்களுக்கு வேஷ்டி சேலை கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் கையில் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஒத்தாசை இல்லைன்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னோடியாய் அவர் அந்த இடத்துல பிறந்தார். மகா பெரிய தேவனுடைய குமாரன், ஆனால் பாலகனாக தன்னுடைய ஒரே குமாரனை மனுஷனாகவே இந்த மனுஷனுக்காகவே இந்த உலகத்தில் அனுப்பி மனித ரூபத்தில் கொடுத்து மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் கொடுத்தார் என்றால் அதுதான் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். தேவன் என்ன நேசிக்கிறாரா? ஆம், நேசிக்கிறார். செயல்படுவாங்க. ஆனால் நம்மளால் தான் முடிஞ்சது, நம்மளால் என்ன முடியுதோ அதை இருப்பவங்க இல்லாதவங்களுக்கு ஏந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்பது தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஏதோ ஒரு வழியில் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அதில் நம்முடைய மணி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நல்ல நிகழ்வை தொடர்ந்து 7வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் புது வருட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.